நிலம், இந்த விவசாய நிலத்துல ஒரு 7 அடி உயரத்துல ஒரு சிவலிங்கம். முற்கால பாண்டியர்கள் காலத்துல இதே போல சிவலிங்கங்களை தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணி வழி விஜய கூட நினைக்கிறாங்க. எனக்கு அது மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நீங்க ஊன்னு சொல்ற ஒத்த வார்த்தைக்கு மட்டும்தான் காத்திருக்கோம். சேலம் முக பிரம்மரிசி உளவாரப்பணி குழு அவங்க என்ன அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் முற்பட்ட பழமையான சிவாலயங்களையும் சிவலிங்கங்களையும் தேடி தேடி பயணிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, தென்காசி மாவட்ட சங்கரன் கோவில்ல ஒரு 7 அடியில சதுர வடிவ ஆவுடை சிவலிங்கம் இருக்கிறத தகவல் கிடைச்சது. இன்னைக்கு அந்த லிங்கத்தை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்குங்க. மதுரையிலிருந்து வந்தால் ராஜபாளையத்துக்கு அடுத்து 21 கிலோமீட்டர் தொலைவு கரிவலம் அந்தன் உள்ளூர் இருக்கு. இங்கே சங்கரன் கோவிலேருந்து வந்தால் 11 கிலோமீட்டர். இங்கே ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்குது. கரிமலம் வந்த நல்லூருக்கு கிழக்கே 4.5 கிலோமீட்டர் வந்தோம்னா சென்னிக்குளம்ன்ற சின்ன கிராமம் இருக்குங்க. கிராமத்தையும் கடந்து கிழக்கே போனோம்னா ஒரு விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்துக்குள்ள தான் அந்த மிகப்பெரிய சிவலிங்கம் வந்ததை பார்க்க முடிஞ்சது. பெரிய வேப்ப மரத்துக்கு அதுக்கு மேற்கு ஒரு 50 அடி தூரத்தில் இந்த சிவலிங்கமும் இருந்தது. எவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை இப்படி போடுறதுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரிலங்க. இந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு திருப்பணி பண்ணணுன்றக்காக காத்திருந்தோம். உங்க இடத்துல சாமி இருக்காரு, எங்களுக்கு அப்படி சாமி கிடைக்கல, அதனாலதான் நாங்கள் தெரு தெருவா போய் விச்சகரமா சுத்திட்டு இருக்கிறோம். உங்க சாமிக்காக நாம காத்திருக்கலாம், நமக்காக சாமி ஒரு நாளும் காத்திருக்க கூடாது. ஒரு 30 நிமிடம் பேசணும் அவங்க கிட்ட. ஐயா எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்கள் அதை எடுத்து வைக்கிறோன்றதை கேட்டோம். விஜயா கூட நினைக்கிறோம், எனக்கு அது மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நீங்க ஊன்னு சொல்ற ஒத்த வார்த்தைக்கு மட்டும்தான் காத்திருக்கோம். அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட திரு தினேஷ் அவர்களும் செந்திலையா அவர்களும் அனுமதி வாங்கினாங்க. அவங்க முழுசுமே கட்டி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நம்முடைய இந்த திருப்பணி செலவுகள் அனைத்துமே சேலம் சுக பிரம்மரிசி உளவாரப்பணிக்குழு செந்திலையா தான் ஏற்றுக்கிட்டாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நிலம் ரொம்ப ஈரமாகவே இருந்தது. அந்த நந்தியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நந்தி என்ன பசங்கண்டே பல வருடம் ஆயிருக்கும் போலங்க. அதுக்கு மேற்கு 50 அடி தூரத்தில் தான் அந்த மிகப்பெரிய சிவலிங்கம் இருந்தது. சாஞ்ச நிலையில் சதுர வடிவ லிங்கமாக இருந்தது. இது சிவலிங்கம் தான் அப்படின்னு இருக்கிற பிரம்மசூத்திர குறியீடை வச்சு உறுதி பண்ணணும். இந்த ஆவுடையின் கீழே பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் சொல்லக்கூடிய அந்த 2 பாகங்களை காணும். சதுர வடிவ ஆவுடையில் வட்ட வடிவமாக வச்சுருந்தாங்க. இதை போல சிவலிங்கங்கள் எல்லாமே முற்கால பாண்டியர்கள் காலத்தில் வச்சு வழிபாடு பண்ணியிருந்திருக்காங்க. சதுர வடிவ ஆவுடை இங்கிருக்கக்கூடிய செங்கல் இந்த சிவலிங்கம் இதனுடைய அமைப்பை வச்சு பார்க்குறப்ப சரியாக 800 ஆண்டுகளுக்கும் குறைவில்லாதுன்றதை உறுதிபட சொல்ல முடிஞ்சது. ஆனால் அதற்கு முன்னாடி முற்கால பாண்டியர்கள் காலம் முதலே இதே போல் சதுர வடிவ சிவலிங்கங்களை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோன்னா 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கூட நம்ம தாராளமாக கருதலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய லிங்கம் இது பக்கத்தில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. பூஜையை போட்டு ஆரம்பித்தோம். ஜேசிபி வண்டி டிராக்டர் எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம். முதல்ல இந்த ஜேசிபி வண்டியை பயன்படுத்தி இந்த ஆவுடை தனியாகவும் லிங்கம் தனியாகவும் பிரித்து எடுத்தோம். அப்போ தான் இந்த சிவலிங்கம் 7 அடி நீளத்தில் இருந்தது. இதனுடைய சுற்றளவும் கீழே 5 அடிக்கும் மேலே 4 அடிக்கும் உச்சியில் 3 அடி சுற்றளவிலும் வடிவமைச்சிருந்தாங்க. இதனுடைய தலைப்பகுதி ஃப்ளாட்டாக இருந்தது. முற்காலத்தில் இருந்த ஒரு பழைய லிங்கங்களுக்கு எல்லாமே இதை போட தலைப்பகுதி அந்த முட்டை வடிவமாக இல்லாமல் சமதளமாக இருக்கிற போல வடிவமைச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த ஆவுடை 4 அடிக்கு 4 அடி நீளம் இருந்ததுங்க. ஆனால் அந்த கோமுகத்தோடு சேர்த்து அளந்தோன்னா 5 அடி இருந்தது. இது 3/4 அடி கணத்தில் இருந்தது. அதுக்கடுத்து குழி எடுக்க ஆரம்பித்தோம். டிராக்டர் வச்சு மண்ணு ஜல்லி எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் திடீர்னு போனதுனால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தான் உள்ளூரில் இருந்த ஒருத்தங்க அவங்களுடைய இடத்துல இருந்த அந்த கற்களை வந்து எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்.
நேரடி லிங்கத்தை சரி பண்ணி நேர் வச்சு அதுக்கு பீடம் அமைக்கிறதுக்கு நேரம் சரியாயிடுச்சு. இப்போவே இருட்டு கட்டிடுச்சு. இல்லை, இதுக்கு மேலே தான் எங்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது. நந்திக்கு ஒரு மேடையும் நந்தி சிலையும் நிறுவனம். இதுதான் மிக முக்கியமான வேலை. சதுர வடிவ ஆவுடையும் அதில் பொருத்தணும். அதுக்குள்ளே மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை ஆரம்பித்தாலும் எங்களுடைய வேலையை சிறிதும் தொய்வு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொத்தனார் முனியப்பண்ணனாவும் அவர் கூட வந்தவங்களும் ஓயவே இல்லைங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் தார்ப்பாய் இல்லைன்றதுனால ஒரு பிளாஸ்டிக் ஆகியிருந்தா இருந்தது, அதை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. செந்திலையா, தினேசையா, ஜெகதீசையா, செல்வாய்யா, ஜேசிபி டிரைவர் முருகேசன் எல்லாருமே சேர்ந்து அந்த பாலித்தீன் பையை பிடிச்சிக்கிட்டாங்க. கொத்தனார் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மழையும் விடவே இல்லை, நாங்களும் எங்களுடைய வேலையை நிறுத்தவே இல்லை. அதன் பின்னாடி நந்தியை ஜேசிபி வண்டியை வச்சு எடுத்து வந்தோம். இவ்வளவு நாளாக மரத்தடியவே இருந்தார். அவரை வைக்க போகிறோம்னு நினைக்கிறப்ப உள்ளூர ஒரு ஆனந்தமாக தான் இருந்தது. அவருக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி அந்த பீடத்து மேலே நவரத்னம் தகடு உள்ளிட்ட பொருட்களை வச்சுட்டு நந்தியை மேலே வச்சு பிரதிஷ்டை பண்ணணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மழை ஓயலன்றதுனால இப்போ தான் ஒரு தார்ப்பாய் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சோம். இருந்தாலும் மழை நிற்கிற மாதிரி தெரில, நாங்களும் வேலையை நிறுத்தவும் இல்லை. அதுக்கடுத்து இந்த சதுர வடிவ ஆவுடை பொருத்தணுன்றதுக்காக அந்த வேலையை ஆரம்பித்தோம். கொத்தனார் முனியப்பண்ணனாவுடைய நேரம் முடிஞ்சிருந்தாலும் முழுசாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆவுடைய நல்லா கழுவிட்டு சுவாமியை லிங்கத்து மேலே பொருத்தணும். ரொம்ப கவனமாக நிதானமாக பொருத்தி வச்சிட்டோம். அதை பொருத்தி வச்சதுக்கப்புறம் தான் ஒரு முழுமையான உருவமே சாமி கிடைச்சது. நந்தியம் பெருமானையும் சுவாமியும் அப்படி நேரில் வச்சு பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு அற்புதமாக இருந்தது. சாஞ்சி கிடந்த நிலையும் இப்போ நேராக நிற்கையில் அந்த நந்தியோடு சேர்த்து வச்சு பார்க்குறப்ப ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது. சரி, மழை வரப்போகுதுன்னு நினச்சிட்டு சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம், பூஜையை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறப்ப தான் அடுத்த மழையும் ஆரம்பித்தது. என்ன மழை ஆரம்பித்தாலும் நம்ம செய்கிற வேலையில் சிறிதும் குறையக்கூடாதுன்னு நாயனார் ஐயாவும் தினேஷ் ஐயாவும் முதல்ல திருநீர் அபிஷேகத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போதே மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. எத்தனை வருடம் கழித்து இப்படி ஒரு அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஒரு மெய் செலுத்தது. இதை பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க இந்த லிங்கத்தை. மக்கள் வழிபடணும், எல்லோரும் கையெடுக்கணும்னு. இன்றைக்கி அந்த லிங்கத்தை எடுத்து வைக்கிற பாக்கியம் நமக்கு கிடச்சுன்னுருக்கப்பவே அவங்களுக்கு மழையும் பெருசாக தெரியல. ஒவ்வொரு அபிஷேகமும் செஞ்சு வந்தாங்க. எண்ணெய் காப்பு போட்டு சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி எல்லாமே செஞ்சாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தேவாரமும் திருவாசகமும் சிவபுராணமும் அந்த மலையிலையும் பாடுறப்ப கேட்குறப்ப அவ்வளோ ஒரு அதி அற்புதமாக இருந்தது. உண்மையிலேயே சுவாமி மனமகிழ்ந்திருப்பார். அதனால தான் இப்படி மண் குளிருதோன்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சுங்க. இந்த மலையிலையும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அடியார்கள் அன்பர் பெருமக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. மிகப்பெரிய உருவம். பிரமிப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய சுவாமியை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தில் சுவாமியை பார்க்குறப்ப இவ்வளவு நேரம் பெஞ்ச மலையும் நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தும் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நொடி பொழுதுல மறைஞ்சிருச்சு. எங்களுக்கு முழுசாக உதவி செஞ்சிட்ட எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு சிவாலய தரிசனத்தில். தொடர்ந்து பயணிப்போம் சிவாலயங்களை நோக்கி.